ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் ஐடியாஸ் ஃபார் ஹோம் மேக்கர். இது வந்து ஹோம் மேக்கருக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து என்னென்ன செலவு பண்ணுறோமோ அதில் வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அதுலேருந்து மிச்சப்படுத்தி அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து எப்படி சேமிக்கிறேன் அண்ட் என்னோடய பர்சனல் ஸ்டோரி ஒரு சிலர் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சேமிப்பை அதிகப்படுத்த எந்தெந்த செலவுகளை வந்து குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இதுவரையும் நம்ம சேனலில் எந்த வீடியோவுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அண்ட் கமெண்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருப்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சேனல் இந்த வீடியோவுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளீஸ் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். அண்ட் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற செலவை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன், அதுலேருந்து ஏதோ ஒரு செலவு குறைச்சோம் அப்படின்னா கூட சேவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ண முடியலை அப்படின்னா கூட ஒரு தம்ஸ் அப் வந்து கொடுங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதையாவது வந்து நீங்கள் ப்ளீஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் வந்து எந்த வீடியோவுமே வந்து கமெண்ட் வர்றதில்ல, அண்ட் அது வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கு அண்ட் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து கேட்குறேன், இந்த வீடியோக்கு மட்டும் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து கமெண்ட் பண்ண முடில அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து லைக் மட்டும் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய செலவுகளில் முதல்ல நான் பண்ணின செலவு வந்து இந்த கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டாக மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலவு பண்ணுறதே வந்து கிச்சனுக்கு வந்து திங்ஸ் வாங்குறது தான். மெயினாக வீட்டில் திங்ஸ் வாங்குவோம், அண்ட் அதை விட வந்து இம்பார்ட்டண்ட் அதிகம் கொடுத்தது எது அப்படின்னா கிச்சனுக்குள்ள திங்ஸ் தான். அதில் வந்து நம்மளுக்கான ட்ரெஸ் வாங்குவோம், அதெல்லாம் தாண்டி கிச்சனுக்கு வந்து ஒவ்வொரு கேஜெட்ஸாக வாங்கிட்டே இருப்போம். எவ்வளோ தான் வாங்கினாலுமே அது இருக்கே, இது இல்லையே, இது இருக்கு, அதில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தோண்டிட்டே இருக்கும். அந்த அதிகமாக வாங்கி செலவு பண்ணது அப்படின்னா கிச்சன் கேஜெட்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜெட்ஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ நார்மலாக பாத்திரம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சாப்பாட்டுக்கு குழம்புக்கு அந்த மாதிரி எடுக்கிறது வந்து கூட நம்மளுக்கு இருக்கும். ஆனால் கேஜெட்ஸ்ன்னு எடுக்கும்போது அது வந்து கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஏதாவது ஒரு சில பொருள் வந்து இப்போ ஒரு சாப்பர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அது மட்டும்தான் ஏதோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாங்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அது ஏதாவது ஒன்று உடஞ்சிருது இல்லைனா ஏதாவது நெனைஞ்சு இந்த மாதிரி ஆகிடுது, பிரேக் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதை வந்து அந்த டைம் நான் யோசிக்காமல் செலவு பண்ணது அப்படின்னா அதிகமாக கிச்சன் கேஜஸ் வந்து ரொம்ப வாங்கி வாங்கி அடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய வாங்கி அடுக்குனதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு கொஞ்ச நாள் நம்மளால் கரெக்டாக கழுவி அடுக்கி வச்சு காய வச்சு அதை பராமரிக்க முடிஞ்சுது. அண்ட் ஒரு கேப் வந்துருச்சு ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பராமரிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு சிலது வந்து நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன், அண்ட் ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்றப்போ அது அப்படியே இருந்திருந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் கலர் ஃபேட் ஆகிறதாகும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு உடஞ்சிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சிருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணாலும் போகாது. அந்த மாதிரி இருந்து நிறைய பொருள் வந்து நான் வேணாம் அப்படின்னே தூக்கி போட்டிருக்கேன். அண்டு வாங்கி நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினதுலையுமே நிறைய பொருள் வந்து வாங்கி இப்போ வந்து இதுக்கு போய் இவ்வளோ மணி சேவ் சாரி இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா இவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு சில திங்ஸ் வாங்கி எதுக்கு ஒர்த்தே இல்லை அந்த அளவுக்குலாம் ஆகிருச்சு. ஆன்லைனில் வாங்கினதுலேயும் அப்படி இருக்கு, ரெடியாக நம்ம ரெடி கேஷ் கொடுத்து கடையில் வாங்கினதுலேயும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அதிகமாக வந்து கிச்சன் கேஜஸில் நான் நிறைய பணம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினதுலே ஒரு சில பொருள் வந்து வேஸ்ட் அப்படின்னு நான் என்னோட மைண்ட் செட்டுக்கு அது வேஸ்ட்டு. அண்ட் சப்போஸ் நீங்களே வாங்கினாலுமே அதில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து நான் ஒரு சில திங்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்லைனில் எல்லா பொருளுமே வாங்கலாம் அப்படின்னாலுமே எல்லாமே பெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சன் கேஜஸ் வந்து இப்போ சுத்தமாக வாங்குறதே இல்லை, இருக்கிறத வச்சே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை வந்து கழுவி கழுவி நம்ம வந்து கரெக்டாக பராமரிச்சுட்டு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அடிக்க வச்சுட்டு க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு ஐயா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விற்பாங்க டெய்லியுமே, டெய்லி அவங்க வந்து வந்து போவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வருவாங்க, அடுத்த வாரத்துக்கு வருவாங்கன்னா வர்றப்பெல்லாம் வந்து துணி எடுப்பேன். ஸோ மெட்டீரியலாக தான் எடுப்பேன், நைட்டி துணி, கவுன் துணி, அந்த மாதிரி மெட்டீரியலாக எடுக்கிறது, சுடிதாருக்கு அந்த மாதிரி எடுத்து எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலுமே நான் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ கொண்டாந்து விற்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி
கொடுக்கறதும் நல்லா இருக்கும், துணி எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதுனால அவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையிலேருந்தே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால வாங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணணும், நிறைய வந்து குழந்தை ஸ்கூல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் குழந்தைய ஸ்கூல் சேர்க்காத வரையுமே ஓரளவுக்கு இந்த மாதிரி செலவில் போயிட்டே தான் இருந்தது மேரேஜ் பண்ணதுல இருந்து. அட் அதுக்கப்புறமா தான் பார்த்தா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நம்ம அதிகமாக வந்து காசு போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது, இல்லை நார்மலாகவே ரெகுலராக நம்ம வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் அந்த மாதிரி எடுக்கிறோம், இல்லை ரெகுலராக போகிற அந்த கவுனு நைட்டு இந்த மாதிரிலாம் மெட்டீரியல் எடுக்கிறதுலாம் ஒரே எடுக்கிற மாதிரியே இருந்தது. ஃபங்க்ஷன் வியர்லாம் ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து அது நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு புது ட்ரெஸ் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போடுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது பழசாக போயிடும். ஸோ இதை எப்படி இந்த ஃபங்க்ஷன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே வாங்கினதெல்லாம் அப்படி இப்படியே ஸ்டாக் ஆயிடுச்சு, எல்லாம் வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீட்டில் வந்து டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வரவும் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், டீக்ளட்டர் பண்ணிட்டேன், பழைய ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதிலெல்லாம் பார்த்தா நிறைய அமௌண்ட் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து என்ன நினச்சோம்னா ஃபங்க்ஷனுக்குன்னு மட்டும் வியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும், சப்போஸ் நம்ம ரெகுலராக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நார்மலாக ஒரு ட்ராவலுக்கு கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமேனு சொல்லி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி வாங்கி அதில் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறத நான் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அதிகமாக நான் வந்து இயரிங்ஸ் வாங்குவேன். இயரிங்ஸ் வாங்கி அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வாங்கி நிரப்பியே வச்சுருப்பேன், எப்பயுமே அது வந்து பழக்கமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேபியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நான் இன்னும் இந்த தோடு போடுறோம், அதுக்கப்புறம் கழட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் ரிங்கு போடுறது கழட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் போடுறது கழட்டி, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம் டைமே இல்லை. கழட்டி வச்சோன்னா அது எங்கேயாவது வைக்கிறோம், சப்போஸ் மிஸ் ஆகுது தொலைஞ்சு இந்த மாதிரி ஆகிறதுனால இயரிங்ஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறோம். ஒன்ஸ் வச்சோன்னா ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது, தேடும்போது ஹேர் பேண்ட் வந்து நம்ம கழட்டி வச்சோம் அப்படின்னா அவசரத்தில் எங்கேயாவது வைப்போம், கிடைக்கும்போது நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம நம்ம தேடுற வந்து ஹேர் பேண்டு இருக்காது, கிளிப் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் மிஸ் ஆகி மிஸ் ஆகி போகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து தேடும்போது எல்லாமே கிடைக்கும், அப்போ வந்து தோணும் என்னடா இவ்வளோ இங்கே தான் கிடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம், அவசரத்தில் வேறு எங்கேயாவது ஒரு பாக்ஸில் வச்சுருவோம், இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எனக்கு நிறைய பொருள் வந்து இந்த மாதிரி தேடும்போது கிடைக்காம போய் அதுக்கப்புறம் அது பழசாகி இல்லைன்னா ஏதாவது ஒன்று உடஞ்சி அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா நான் வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக வாங்குறத வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி வீட்டில் இருக்க ஒரு கிளிப் இருக்குது அப்படின்னா அந்த கிளிப் தான் நான் அகைன் அகைன் யூஸ் பண்ணுறேன்றப்போ திரும்ப திரும்ப எதுக்கு வேறு வேறு வாங்கணும், நம்ம அடிக்கடி இப்போல்லாம் என்ன அதிகமாக வெளியே போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ எப்போயா போகிறோம் அப்படின்னா கூட வீட்டில் ஒரு நார்மலாக எங்கேயே போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அக்சசரிஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதையே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான், வீட்டில் வந்து இருக்கிறதையே வந்து முதல்ல யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு காஜல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் புது காஜல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ அன்னி இருக்குது அதுக்கப்புறமும் புதுசாக ஒன்று வாங்கணும் அதை ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி நான் பண்ணுறதே கிடையாது. இப்போல்லாம் முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி, பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டேன், இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ட்ராவல் வந்து நான் குறைச்சிட்டேன். இப்போது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஃபுல் ஃபேமிலியை முன்னாடிலாம் போவோம். ஸோ ஃபுல் ஃபேமிலி மீன்ஸ் எங்களுக்குள்ளே நாங்கள் மூணு பேர் தான் முன்னாடி இருந்தோம். ஸோ அப்போ போவோம். இப்போ செகண்ட் பேபி வந்ததுக்கப்புறம் நாலு பேர் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேபி கூட்டிகிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறது அப்படின்றதுக்கு ஒரு ஆள் போனாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் ஒரு இங்கேருந்து பக்கத்து ஊர் அந்த மாதிரினா ஒன்று என் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா நான் மட்டுமே போயிட்டு வர்றது பெட்டர் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீ மட்டுமே போயிட்டு வந்துடும் ஃபங்க்ஷன் தானே போயிட்டு வந்துடும். அதுமாதிரி நான் வந்து அவங்க மட்டும் போகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க மட்டுமே போயிட்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். மோஸ்ட்லி வந்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு ட்ராவல் வந்து நாங்கள் ரொம்பவே குறைச்சிட்டோம். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே அமௌண்ட் செலவாகும், அது அமௌண்ட் செலவாகும் சேவ் பண்ணணுங்கிறதையும் தாண்டி எங்களுக்கு அதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க மாதிரி தோணுச்சு. குழந்தைங்களையும் தூக்கிட்டு எல்லா இடத்துக்குமே ஒரே அலைஞ்சிட்டே இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகவும், குழந்தைங்களை வச்சுட்டு ரெண்டு ஒன்று நாலு பேர் போனோம்னா ஒன்றா போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒன்றா போயிட்டு வரணும், இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னா நான் அவங்களும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சப்போஸ் நான் போகிறதுனா நான் மட்டுமே போயிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் சேவ் ஆகும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஓவர் டயர்டாகிறது அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து கிட்ஸ் அடிக்கடி வாங்குவாங்க, எப்பயுமே வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே குறைச்சாச்சு. ஸோ அது எப்போ பார்த்தாலும் கடைக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு ஏதாவது ஒரு கிட்ஸ் ஏதாவது ஒரு டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து அதை ரொம்பவே குறைச்சிட்டோம். எப்போ கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி இல்லாமல் என்னைக்காவது இருந்துட்டு அந்த மாதிரி மட்டும் வாங்கி கொடுக்குறோம் அப்பப்போ அந்த மாதிரின்றப்போ. ஸோ அதுலேருந்தும் நம்ம வந்து அமௌண்ட் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
எங்கள் வீட்டில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஒன்று வந்து மோட்டர் போயிட்டுருக்கும், இல்லை ஃபேன் போயிடும், இல்லை லைட் போயிருக்கு, ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நம்ம வந்து சுவிட்ச் வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணாமல் இருப்போம், ஒரு சில டைமில் வந்து சுவிட்ச் போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு வேறு வேலையை பார்த்துட்ருப்போம், மறந்துடும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து அதிலலாம் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து கரெக்டாக ஆன் பண்ணுறோம். அந்த வேலை முடிஞ்சதும் அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். சப்போஸ் வெளியே போகிறோம் அப்படின்னா ஃபேன் லைட் தான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு போகணும். அப்படிங்கிறதுல இப்போவே ரொம்பவே கவனமாக இருந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய வந்து டக்கு டக்குன்னு ரிப்பேர் ஆகிறது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக கரண்ட் வந்து போயிட்டே இருக்கும், எந்த நாளுமே கரண்ட்டு போ ஒரு வாரத்திலே வந்து இப்போ தான் நாங்கள் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் இல்லை, நாங்கள் வேலை பார்த்தோம், ஆனால் அதுக்கு காசு கொடுத்து நாங்கள் வேலை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரண்ட் வந்து போய் போய் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கும் நாளைக்கு நாளானைக்கெல்லாம் இதில் மறுபடியும் நின்றோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் காசு கொடுத்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அடிக்கடி கரண்ட் கட் ஆகுறதுனால எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று எங்களுக்கு போயிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு ரிப்பேர் ஆயிரும், அதை போய் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய ஆகிருக்கு. ஏர் கூலர் போயிடும், இல்லை அப்படின்னா ஃபேன் போயிடும், நிறைய டைம் பார்த்தீங்கன்னா லைட் அடிக்கடி ஃபியூஸ் போயிடும், நல்லா தான் எரிஞ்சிட்ருக்கும் பார்த்தா போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கரெக்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, கரண்ட் போய் போய் வருது அப்படின்னா அந்த டைமில் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து வந்து பொருள் ரிப்பேர் ஆகி அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாமே என் வீட்டில் நான் பண்ணுறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்லேயே நான் வந்து சோறு வச்சாலும் கேஸில் தான் வைப்பேன், குழம்பு வச்சாலும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கேஸ் வச்சுட்டே இருந்தேன். அண்ட் குழந்தை பிறந்தப்பெல்லாம் கொஞ்சம் விறகடுப்பு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியலை, விறகடுப்பு வச்சுட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால் பார்த்தேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேயே தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்புலேருந்து கொஞ்சம் அதில் அப்பப்போ வந்து குழம்பு அந்த அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய வேண்டிய அந்த பால் அந்த மாதிரி வைக்க வேண்டியது அதை மட்டும் வச்சுட்டு மற்றபடி சோறு வைக்கிறது குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறோம் சொதி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்புக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன், விறகடுப்புலேயே வந்து செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது சுடுதண்ணி வைக்கிறது அப்படின்னா கூட முன்னாடியெல்லாம் வந்து அவசரம் அப்படின்றப்ப டக்குன்னு குழந்தைக்குனால டக்குன்னு சுடுதண்ணி வைக்கணும்னா உடனே கேஸில் போய் பற்றுறது அந்த மாதிரி பண்ணேன். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துட்டாங்க, அண்ட் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் அதிகமாக வந்து விறகு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ விறகடுப்பில் வந்து சுடுதண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் சோறு அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மாதத்துக்கு ஒரு கேஸ்லாம் செலவாகும் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் அண்ட் 3 months கிட்ட வர அப்படியெல்லாம் வருது கேஸ் வந்து ஓரளவுக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து விறகடுப்புலையும் சமையலை கொஞ்சம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஒரு போன வாரம் வாங்கினேன், 1200 ரூபாய் கொடுத்தேங்க கேஸுக்கு. ஸோ இப்போ தான் 1200 ரூபாய் கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் முன்னாடி தான் நான் வாங்கினேன்றப்போ எனக்கு இன்னும் ஒரு 2.5 மாதம் வந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகடுப்பும் சமைக்கிறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து கரண்ட் அடுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்லேயே வந்து பண்ணலாம். இப்போ ரைஸ் குக்கர் இருக்குன்னா ரைஸ் குக்கரில் வந்து சோறு போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈக்குவலாகவே பண்ணோம் அப்படின்னா கேஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய காசு போகிறது கம்மியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஎம்ஐயில் எந்த திங்ஸுமே வாங்க மாட்டேன், அண்ட் இதுவரை எங்களுக்கு அதில் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அண்ட் பொருள் வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேவ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். எப்பவுமே இஎம்ஐ போட்டு அதில் வந்து ஒரு மொபைல் வாங்கணுன்னா கூட நாங்கள் அந்த மாதிரி வாங்கினது கிடையாது. ஸோ மணி சேவ் பண்ணி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வாங்கியிருந்தோம். அண்ட் ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தது தான் ஃபேன்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கினோம், அது ரீசெண்டாக தான் வாங்கினோம். அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணி தான் வாங்கினோம், அதுக்கப்புறம் ஏர் கூலர் எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி எது எடுத்தோம் அப்படின்னாலுமே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சேவ் பண்ணி அப்படி தான் வாங்கியிருக்குமே தவிர இதெல்லாம் வந்து அந்த பார்த்திங்கன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாதிரி வாங்கினதுனால தான். ஆல்ரெடி நான் வாஷிங் மிஷின் பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து இது எங்கள் வீட்டில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வைல் பூல் 7 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான். ஸோ அது வாங்கி எப்படி வந்து துணி துவைக்கிறது அண்ட் டெமோ காமிச்சிருந்தேன், ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த திங்ஸ் நான் வாங்கினாலுமே நாங்கள் எப்பயுமே வந்து அமௌண்ட் சேவ் பண்ணி தான் வாங்குவோம். ஈவன் கோல்டு கூட நம்ம வந்து இப்போ கோல்டு வந்து சேவ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அதுலேயும் நம்மளுக்கு எந்த இடத்துல கோல்டில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்து ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கோல்டை வந்து கோல்டு சிட்டு போட்டு வாங்கினேன். ஸோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறது கோல்டு சிட்டு அப்படின்னா ஸோ அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஎம்ஐ போட்டு வாங்கும்போது மாதம் 1000 ரூபாய் தானே கட்டுறோம், 2000 ரூபாய் தானே கட்டுறோம், மாதம் மாதம் போயிடும் தெரியாதுன்னு இருப்போம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு இங்கே கட்டுற மாதிரி வரும் இஎம்ஐ போட்டு வாங்குறதுனால.
அதனால அந்த அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி தான் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பொருளோட விலை வந்து இவ்வளோதான் ஒரு 12,000 அப்படின்னா நீங்கள் கட்டின காசு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 இருக்கும். ஏன்னா மாதம் மாதம் உங்களுக்கு தவணையாக கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதனால் ஸோ நாங்கள் அது மாதிரி வாங்கினது கிடையாது. அண்ட் அந்த மாதிரி வாங்குறது நீங்கள் முடிஞ்சால் அப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வாங்குங்க, அதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள், இஎம்ஐயில் வந்து வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்கிறத வந்து பார்த்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பணம் வந்து மிச்சமாகும். ஸோ கோல்டு சிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதிலே கிட்டத்தட்ட ஒரு 7,000 கிட்ட மணி வந்து சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரிங் வாங்கியிருந்தேன், கோல்டு சிட்டு லலிதா ஜுவல்லரியில் நான் வந்து போட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 2,500 வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்டு நம்மளுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கூலி செய்தரா சொல்கிறோம், ஸோ அது வந்து நம்மளுக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 7,000 அது ஒரு 2,500 கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மிச்சம் இல்லையா. ஸோ அப்படின்றப்போ நம்மளுக்கு எங்கே வந்து நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோல்டு சீட்டு போட்டு என்ன ஜுவல் வாங்கினேன் அப்படின்னு வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா மேல் ஐகார்ட்டில் வர மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள், அந்த வீடியோலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஆட்டோவில் அந்த மாதிரி போகிறது கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா கூட ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டிலேருந்து அங்கே வர நடந்து போகணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். அந்தளவுக்கு நடந்து போகிறதுக்கு அதுவும் குழந்தையும் தூக்கிட்டு பேக் வச்சுருந்தாலும் பேக்கையும் தூக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு எல்லாமே வந்து போகிறது அப்படின்றப்ப கஷ்டமாக இருக்கும்போது மோஸ்ட்லி நான் ஆட்டோ தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன பண்ணிட்டேன், குழந்தையை தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியுதுன்னு நம்மளே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில நேரம் ஹெல்த் வைஸ் எனக்கால முடியலை அப்படின்னா நான் ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் வந்து இவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து பைக்லேயே கொண்டு போய் நம்மளை வந்து விட்டுருவாங்க, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து இப்போ ராம்நாட்லேயுமே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நாங்கள் கடைக்கு போகணும், நான் மட்டும் தனியாக போனேன் அப்படின்னா நான் வந்து ஆட்டோ எடுத்தேன் அப்படின்னா அந்த ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் அந்த கடைக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அரண்மனையில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே 100 ரூபா 150 ரூபா கேட்பாங்க. சரி கொஞ்ச நேரம் தானே, ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும், நம்ம நடந்தே போயிடலாம், நம்ம மட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வாட்டி வந்து நடந்தெல்லாம் போயிருக்கேன். ஒரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 150 ரூபான்னா திரும்ப ரிட்டர்ன் வர ஒரு 150 ரூபா கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஆட்டோக்கே 300 ரூபா ஆகிரும். அதனால் நான் பார்த்திங்கன்னா நான் நடந்து போக முடியுது என்னால் அப்படின்றப்ப நான் நடந்தே போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 10 ரூபாய் கடை, அதிகமாக 10 ரூபாய் கடை பற்றி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், காமிச்சிருக்கேன், என் சேனலில் என்னென்ன வாங்கியிருக்கேன் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 10 ரூபாய் கடை அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பர்ஸை எடுத்துகிட்டு தான் அந்த கடைக்குள்ளே போவோம். போனோம் அப்படின்னு வைங்களேன் அங்கே என்ன பார்க்குறோமோ எல்லாமே பிடிச்சிரும், ஏ இதுவும் தேவைதானே அதுவும் தேவைதானே அப்படின்னு நம்ம மைண்டுக்கே தோணும், நம்ம வாங்கிட்டு வந்துடும். அண்ட் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே இல்லை, அந்த ஹேபிட்டே மாற்றிட்டேன், அமௌண்ட் சேவ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 50 ருபீஸில் வந்து ஒரு திங்ஸ் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு வந்து ஒரு ஸ்டோன் இருக்க கிளிப் ஒன்று வேணும்னு நீங்கள் வைங்களேன், நல்ல பெரிய வந்து ஸ்லைடு கிளிப் வந்து எனக்கு தேவைன்னா நான் அந்த 50 ருபீஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேனே தவிர என் பர்ஸை நான் எடுத்துகிட்டு அந்த கடைக்குள்ளே போகிறதே கிடையாது. ஸோ போனேன் அப்படின்னா அந்த திங்ஸை போவேன், கரெக்டாக அதுக்கிட்ட பார்த்து வாங்கிட்டு நான் காசை கொடுத்துட்டு டக்குன்னு வந்துடுவேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல டைம் சேவ், மணி சேவ் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணி வந்து சேவ் ஆகும். ஒரு 10 ரூபாய் கடைக்குள்ள போகிறோம்னாலே பார்க்குற எல்லாமே கலர்ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்கும். அண்டு தேவையான திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ்ன்னு எல்லாமே வாங்கிட்டு வருவோம். ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு 5 பொருளோ 10 பொருளோ வாங்கியிருப்போம், கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கிட்ட வந்துடும் பொருள். அந்த மாதிரி இல்லாமல் ரீசெண்டாக கூட நான் வந்து ராம்நாடு போயிருந்தேன். ஸோ எனக்கு அன்றைக்கி தேவையாக இருந்தது வந்து ஹேர் பின் மட்டும்தான், சாரி ஹேர் கிளிப்பு தேவை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின், இது ரெண்டும் தான் எனக்கு தேவை இருந்தது. அதுக்கான 20 ரூபீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனேன், அதை ரெண்டு மட்டும் வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். ஸோ நம்ம கையில் வந்து அமௌண்ட் எவ்வளோ தேவையோ அதை 20 தேவைன்னா அது 20 மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அமௌண்ட்டு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு இல்லை வீட்டிலேயே வந்து வந்து வெளியில் கடத்தருளே வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும்தான் கொண்டு போவேன், எக்ஸ்ட்ரா வந்து கொண்டே போகிறது கிடையாது. அதுக்கான லிஸ்ட்டும் நான் வீட்லேயே போட்டுட்டு போயிடுவோம். சப்போஸ் 2 பேரும் போகிறோன்னா லிஸ்ட்டு போடல அப்படின்னாலும் இங்கேயே வந்து சொல்லிட்டு போயிடுவோம், இந்த பொருள் தான், 4 பொருள் தான், அங்கே போய் அங்கே தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதை மட்டும்தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து கடைக்கு அந்த மாதிரி திங்ஸ் வாங்க போகும்போது
அதிகமாக எல்லோரும் சேர்ந்து போவோம் ஒரு சில டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்கள மட்டும்தான் அனுப்புறது, அவங்க கடைக்கு போனாங்கன்னா வருவாங்க. ஏன்னா நம்ம கோவிட் டைம்லலாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று வேணும் அப்படின்னா அவங்க மட்டும் போகிறாங்கன்னா அவங்க மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மொத்தமாக போனோம் அப்படின்னா நான் ஒரு திங்ஸ் கேட்பேன், என் குழந்தை ரெண்டு பேரும் ஆள் கொண்டுன்னு கேட்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த சைடு வண்டி வச்சிட்ருப்பாங்க, வண்டி விற்கும், வண்டியை பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு வண்டி கேட்பாங்க. இந்த மாதிரி எப்பயுமே ஆகும். அதனால் மோஸ்ட்லி அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா போயிட்டு திங்ஸை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து செலவு வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். லிஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுட்டு போய் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணிபர்ஸில், மணிபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த காசு மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் போங்க. எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்குறது வந்து குறைஞ்சிரும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் குறைஞ்சிருச்சு. மணிபர்ஸில் வந்து இப்போ ஒரு வெளியில் நான் இப்போ ராம்நாடு போகிறேன்னா கூட நான் மட்டும் போகிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அமௌண்ட்டை தவிர எக்ஸ்ட்ரா கொண்டு போக மாட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சப்போஸ் வந்து ஒரு டீக்கு ஒரு ஜூஸ் கொடுக்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஒரு 50 அந்த மாதிரி வச்சுப்பேனே தவிர அதுக்கு மிஞ்சி நான் எனக்கு தேவையான பொருளுக்கு இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கான செலவுக்கு தான் போகிறோம் அப்படின்னா அந்த செலவுக்கு அமௌண்ட் மட்டும் தான் வச்சிருப்பேன். தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பர்ஸில் வச்சுக்குவோம் கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சோம்னா கூட அங்கே ஒன்று பார்க்கும்போது தோணிடும், அமௌண்ட் பர்ஸில் இருக்குது தானே வாங்கிடுவோம்னு தோணிடும். அப்போ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து செலவாகிடுங்கிறதுனாலயே இப்போலாம் எக்ஸ்ட்ராவான அமௌண்ட் வந்து கொண்டு போகிறது இல்லை. நம்ம கொண்டு போகிறத விட சப்போஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொண்டு தான் போகணும், வெளியில் போகிறோன்றப்ப கரெக்டாக இவ்வளோ தான் காசு அப்படின்னு கொண்டு போகக்கூடாது. அண்டு தேவை என்னவோ அதுக்கானது மட்டும் செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குது அப்படின்றப்ப நம்ம கொண்டுந்துடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல். இப்போ நான் வந்து தனியாகவே போயிட்டு வரணும் அப்படின்னா நான் தனியாகவே போயிட்டு வந்துடுவேன். எப்பயுமே வந்து நான் அப்படி தான், குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து ரொம்பவே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா தனியாக நான் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் மட்டுமே போயிட்டு வந்துடுவேன். சப்போஸ் வந்து ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியாகவும் போயிட்டு வந்துடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வந்து தனியாக போக வேண்டிய இடத்துக்கு கூட ஃபேமிலியாக போகிறோன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று வாங்குவோம் வைப்போம், அங்கே போவோம் இங்கே போவோம்னு ஏதாவது ஒன்று வந்து வந்துட்டே தான் இருக்கும், செலவு வந்து வராமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற செலவுலாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பேங்க்குக்கு போகிறது அப்படின்னா நான் தான் போவேன். இப்போ ராம்நாளில் வந்து ஏதாவது ஷாப்புக்கு போகிறேன், ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும், சீட்டுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, சீட்டுக்கான ஜுவல் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் தான் போயிருப்பேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ எனக்கு ஒன்று முடியலை அப்படின்னா கூட நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவேன். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்கள அதிகமாக எல்லா இடத்துக்குமே நான் கொண்டு போக மாட்டேன். ஸோ இவங்கக்கிட்ட ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு இவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து பேங்க் போகிறதா இருந்தாலும் ஏதாவது போகிறதா போயிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இவங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட இவங்க வந்து ரெண்டு குழந்தைங்க இப்போ நார்மலாக வீட்டில் நம்ம தான் வச்சுருப்போம், அதே மாதிரி வச்சுட்டு இவங்க மட்டும் தனியாகவே போயிட்டு அந்த வேலை முடிச்சுட்டு அப்படின்னா அவங்களே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறோமே தவிர ஒவ்வொன்றும் அந்த வேலையை பொறுத்து போகிற இடத்த பொறுத்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறதா இல்லை தனியாகவே போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஈவன் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்றப்ப நான் மட்டுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னை பார்த்துக்குவேன், என்னால் முடியுன்றப்ப நான் போயிட்டு வந்துடுவேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேனே தவிர ட்ராவல் வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். என்ன ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியாக போகிறதா தனியாக போகிறதான்னு பார்த்து அந்த மாதிரி தான் போகிறோம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது, அந்த மாதிரி நிறையவே வந்து நம்மளுக்கு இருக்குது, நல்ல விஷயம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்து போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹெல்த் கேராவது வருவாங்க அப்படின்னா நீங்கள் போகலாம், கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறது தப்பு கிடையாது எங்கே போனாலுமே. பட் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் வர்றதுக்கு ஆள் கிடையாது, நான் அதனால் அப்படி போகிறோம். ஈவன் அவங்க ரெண்டு பேருமே எங்கேயும் போனோம், ஒன்று அவங்க போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நான் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியாக போவோம், அவ்வளோதான். நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ யாருமே வரமாட்டாங்க. அண்ட் அவங்க போகிறனாலும் அவங்களுக்கு கூட ஹாஸ்பிட்டல் போகிறனாலும் நான் போகணும், நான் போகிறேன் அப்படின்னா என் குழந்தையும் கூப்பிட்டு போனேன், அந்த மாதிரி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் போவோம் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த திங்ஸ் வாங்குறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு தான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக நான் ராம்நாடு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரோஜா செடி கேட்டேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க எனக்கு வாங்கி தரல. எப்பயுமே செடி வாங்கி வச்சு முன்னாடிலாம் வாங்கியிருக்கோம், 40 ரூபாய் தான். பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரோஜா செடி 70 ரூபா 80 ரூபா அப்படி சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி 50 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கினாலும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இதாகிடுது, உனக்கு வந்து வளர மாட்டேங்குது, இல்லைன்னா செத்து போயிருந்த செடி வந்து வேஸ்ட் ஆகிடுது, ஏதாவது ஒன்று ஆயிடுது, அதுக்கப்புறம் அது வளரலாம் அழுகிடுது, அவ்வளவுதான். ஸோ அதில் வந்து அமௌண்ட் எதுக்கு வந்து இப்போ செலவு பண்ணுற வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ உனக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அது வாங்கலை. சரி ஓகே, அந்த கான்வர்சேஷன் அதோடய முடிஞ்சிருச்சு. போகிற வழியிலேயே நர்சரி கார்டன் பார்த்தோன்னா நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேணாம் விட்டாச்சு. அதுக்கப்புறமே நானுமே யோசித்தேன், ஓகே இப்போ வந்து ரோஜா செடி வாங்கிட்டு போனோம் அப்படின்னாலும் இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அந்த செலவுக்கான வேலைக்கு தான் நம்ம போகிறோம். அந்த அமௌண்ட்டுக்கானதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கும்போது ஸோ அது வந்து தேவையில்லாத செலவு. ஸோ அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ போய் அந்த ரோஜா செடி ஸோ அப்போ வந்து அந்த செடி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன். பட் இப்போதைக்கு உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரி அது வந்து தேவையில்லாத செலவு தானே உனக்கு, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன செலவாக இருந்தாலும் 50 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து கூடாது. அண்ட் வீட்டில் வந்து நம்ம யாருக்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து வாங்குறோமோ அண்ட் இல்லை நம்ம அமௌண்ட்டாகவே இருந்தாலுமோ நம்ம வந்து நம்ம அமௌண்ட்டாகவே இருந்தாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும். வீட்டில் ரெண்டு பேருமே கேட்டுட்டு ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஈவன் பெரிய பொருள் வாங்குறதா இருந்தாலும் அமௌண்ட் கூட இருந்தாலும் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிரும் இல்லையா. அதனால் யோசிச்சு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வந்து இன்னும் பெட்டர். அதுவும் இல்லாமல் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு பெரிய பொருள் வாங்க போகிறீங்க, இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி வந்து நல்லா அமௌண்ட் உள்ளதாக வாங்க போகிறீங்க அப்படி டிஷ் வாஷர் அந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா இன்னும் 4 பேர்கிட்ட கேட்டு என்ன மாதிரி எடுக்கலாம் எங்கே வாங்கினா வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கணும் அப்படின்னா குவாலிட்டியாகவும் எங்கே இருக்கும் அப்படின்னு நிறைய விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் கொஞ்சம் லைஃப் வந்து நிறைய லைஃப் நிறைய நாள் வந்து உங்களுக்கு இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எந்த ஒரு திங்ஸ் வாங்குறதுனால 4 பேர்கிட்ட விசாரித்து அந்த மாதிரி வாங்குங்க. ஸோ அதில் அமௌண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நானும் நல்ல கண்டென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். பட் ஒரு சில நாளில் என்ன அண்ட் என்னால் ஒரு சில டைம் போட முடியலை, அது உண்மையாகவே என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ அதனால் வந்து கோவிச்சுக்காதீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.